மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தரலங்காரத்தினுடைய சிறப்புனை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு பத்தித்துறை இழிந்து ஆனந்த பாரி படிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவது என்றோ பொங்கு வெங்குருதி மொத்திக்கொள்ள வெண்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலினுடைய சிறப்பு ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி என்கிற அந்த ஒரு நிலையிலே வாழ வேண்டும் பக்தி என்கிற எண்ணம் தன்னுடைய மனதிலே இருக்க வேண்டும் பக்தியான வழியிலே செல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் சூரனை அந்த போரிலே கொன்றவனே அவன் அந்த போரிலே மடிந்த பொழுது அந்த சூரனுடைய உடம்பிலே இருந்து அந்த இரத்தமெல்லாம் கொதித்து வந்ததல்லவா அப்பேற்பட்ட அந்த சூரனை தன்னுடைய வேலால் அழித்த முருகப்பெருமானே அமராவதியை காத்தவனே தேவர்களை அந்த சூரனை அழித்து அந்த தேவர்களை காத்த முருகப்பெருமானே பத்தித்துறை இழிந்து ஆனந்தபாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவது என்றோ என்று பாடியிருக்கிறார்கள் பக்தி என்கிற அந்த வழியிலே செல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து கொண்டிருந்தால் நான் எப்படி வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை கேட்பதைப் போல பாடியிருக்கிறார்கள் பொதுவாக பக்தி என்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய மனதிலே இருந்தது என்று சொன்னால் அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு உன்னத வழியிலே செல்வான் பக்தி என்பதும் அன்பு என்பதும் ஒன்றுதான் பக்தி என்றால் வேறொன்றுமல்ல ஒரு பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருந்தாலே அந்த மனிதனிடத்தில் பக்தி என்பது நிச்சயம் இருக்கும் என்பதையும் இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அந்த பக்தியான வழியிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் ஆனந்தபாரி ஆனந்தவாரி என்று சொன்னால் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை அந்த இன்பம் அதை நாம் பெறலாமாம் பொதுவாக வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் இருந்தது என்று சொன்னால் அந்த இரண்டு நிலைகளையும் நாம் ஒருபோல எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படி நடந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் உண்மையான அந்த இறைநிலையை நாம் அடைய முடியும் நம்முடைய மனம் ஒரு நிலையோடு இருந்தால் இது சாத்தியப்படும் என்பதை சொல்கிறார் அதைத்தான் புத்தித்தரங்கம் தெளிவது என்றோ முருகா பக்தி என்கிற வழியிலே செல்லாமல் இருந்தால் என்னுடைய மனது எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று இதுவா அதுவா என்று ஒரு தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் பக்தியான வழிமுறையிலே செல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாடலினுடைய கருத்து என்னவென்று சொன்னால் நம்மை போன்ற பாமரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா நாமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் பக்தி என்கிற ஒரு வழியை கடைபிடித்து செல்ல வேண்டும் என்பதை மிக உன்னதமான ஒரு வகையிலே இந்த பாடலிலே நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த இளம் வயதிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பக்தியை நாம் ஊட்ட வேண்டும் அந்த பக்தியை நாம் கொண்டு வந்து அவர்களிடத்திலே செலுத்தினோம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளால் ஒரு அன்பு என்பது பிறக்கும் அந்த அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் மனம் என்பது நிச்சயமாக ஒரு ஒருமையான வழியிலே சென்று உண்மையான அந்த இறைநிலையை உணரக்கூடிய ஒரு எண்ணம் நமக்குள்ளால் தோன்றும் அந்த இறைநிலையை உணரக்கூடிய எண்ணம் வரும்பொழுது நம்முடைய மனது அங்கும் இங்கும் அலையாமல் ஒரே நிலையிலே சென்று வாழ்க்கையிலே எல்லா விஷயத்திலும் நாம் வெற்றியை அடையலாம் அதைத்தான் சொல்கிறார் புத்தி தெளிவது என்றோ அந்த புத்தி எப்போது தெளியும் பக்தியான வழிமுறையிலே சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக தெளியும் என்பதை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார்கள் இதைதான் மாணிக்க வாசக பெருமான் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து என்று முக்தி நெறி எதனால் வருகிறது பக்தி நெறியை கடைபிடித்தோம் என்று சொன்னால் முக்தி நெறியை நாம் அடைய முடியும் அப்படி முக்தி நெறியை எப்படி அடைய வேண்டும் என்று அறியாமல் இருந்த எனக்கு இறைவா நீ எனக்கு பக்தி நெறியை ஊட்டிவிட்டாய் என்று வாணிக்க வாசக பெருமான் சொல்வது போல அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே முருகனிடத்திலே முருகா நீயும் எனக்கு பக்தி நெறியை ஊட்டி நானும் புத்தி தெளிந்து உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடையக்கூடிய நிலையை தந்திருள்வாய் என்று கேட்பது போல இந்த பாடலை பாடி ஆகையினாலே இந்த பாடலின் மூலமாக இளம் வயதிலேயே நாம் பக்தி நெறியை கடைபிடித்து வாழ வேண்டும் நம்முடைய மகான்களும் முன்னோர்களும் பெரியோர்களும் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த அவர்களுடைய பக்தியினால் எழுதப்பட்ட அந்த தமிழ் பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ளால் பக்தி என்பது நிச்சயமாக வந்து நாமும் அந்த முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பெறலாம் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஆகையினாலே இந்த பாடலை பாராயணம் செய்வதனால் நாமும் பக்தி நெறியிலே சென்று இறைவனுடைய அந்த தனிப்பெரும் முக்தி நெறியை பெறலாம் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை பெறுவோம் நன்றி வணக்கம்